கோயில்ல போய் சிலை பார்த்த உடனே எனக்கு இப்படி எல்லாம் செய்யறோம், தனக்குள் கஷ்டத்தை நம்ம வீட்டுல என்ன செய்யறோம், கஷ்டத்தை ஏத்துக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்குதே உன்னை நான் வணங்குறனே அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தாங்களோ, நாம தொழில காசு கொடுத்து வரல அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்தனே எனக்கு இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிற இந்த உணர்வு தான் அங்கே நம்மளுக்கு எண்ணத்தால் இயக்கப்படும் போது நாம நம்முடைய நினைவு எங்க போது தீங்கு செய்தோர் எண்ணத்தின்பால் செல்லுகின்றது. இங்க நம்மும் கண்ணால் காட்டப்பட்ட இந்த சிலையை பார்க்கும் போது இது மறைக்க தோன்றுகிறது. அதுல காட்டப்பட்ட காவிய படைப்பு தீமைகள் அகற்றும் நிலைகள், இதை நுகர்ந்தால் நாம் தெய்வமாகிறோம். ஆனால் அதை நாம் நுகர்றதல்ல, சந்தனாபிஷேகம் செய்யறாங்கன்னா அந்த சந்தனத்தில் நறுமணம் பெறணும்னு நினைக்கிறோமான இல்ல, சாமி மேல பூ போட்டிருக்கான்னு இந்த நறுமணம் பெற வேண்டும் என்று என்றுமானா இல்ல, சாமிக்கு போக போட்டு அலங்கரிச்சு அர்ச்சனை செய்ய போகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அது கிளந்து எழுது. இப்ப ரோஜாப்பூ பக்கம் அந்த நறுமணங்கள் எடுக்கப்படும் போது தீமையான உணர்வுகள் விடுவதில்லை. நாம் தீமையான உணர்வு நம் ஆன்மாவை எடுக்கப்படும் போது நல்ல மனங்களை காட்டவொடனே நம்மளுக்கு எதுனெல்லாம் கண்ணில் தண்ணி வரும். ரோஜாப்பூ பார்த்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனை சொல்லுகளை சொல்லி அவங்க எண்ணும் போது நம்ம கண்ணில் தண்ணி தான் வறுமை தவிர எதிர்மறையான உணர்வுகள் இது மோதன உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரும், எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வந்துச்சு. யாரு நம்மளுக்கு இளைஞர் செய்தவருடைய உணர்வுகள் முன்னணியில் நின்று இதை பார்த்த உடனே இது நமக்கு வராது. காரணம் இந்த ஆன்மால் வந்து நாம சுவாசிக்கும் போது உணர்வே கண்களுக்கு வரும். இந்த ஆன்மாவில் பட்டதான் நாம் நுகரப்படும் உயிரில பட்டு இந்த உணர்வுகள் புலனறிவு, உடலுக்கும் சரி கண்ணுக்கும் சரி சொல்லுக்கும் சரி வாசனையும் சரி, இந்த நல்ல வாசனை இங்க எடுக்க கூடாது. அப்ப நமக்குள் ஞானிகள் காட்டிய முறைப்படி யாருமே தெய்வத்தை வணங்குறது, அந்த தெய்வ குணம் பெறணும்னா தெய்வமா நாம் ஆகணும்னு யாரும் நினைக்கிறது. ஞானிகள் சாதாரண மக்களுக்கும் எப்படி எப்படி கிடைக்கணும்னு சொல்றாங்க. அரசன் ஒரு வகையில மதங்களை உருவாக்கி மதத்துக்கு ஒரு தெய்வமும் மதத்துக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கினாலும் ஞானிகள் தன்னை உணர்ந்தவர்கள் தன் இன மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற காவியத்தை படைத்து கொடுக்கிறாங்க, வழிபடும் முறையும் சொல்றாங்க. அதை யாரும் கோயில்ல போய் அப்படி செய்யறது இல்லையா? இப்ப உங்களுக்குள்ள இந்த உணர்வின் தன்மை பரிவாக்கப்படும் போது இந்த தீமை அகற்றும் உணர்வுகளை இந்த மூலத்தை பதிவு செய்திடும் போது பிறர்களும் தீமையான உணர்வுகள் கண்டுணர்ந்தாலும் இந்த உணர்வுகள் முன்னணியில வந்து அதை நம்மை அவர்களுடைய உணர்வுகள் நம்மை செயலாக்க கூடாது. ஆனால் அதை தடைப்படுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய சக்தி நம்மளுக்கு இருந்தாதான் இதை செயல்படுத்தும். அது நீங்க உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இடைவே உருவாக்கு. இப்ப மேல் வழி வந்துருச்சு. ஆமாமா, அந்த மேல் வலிக்குதுன்னு இந்த உணர்வு அதுக்கு சாப்பாடு கொடுத்துரும். இப்ப இந்த அணுக்களின் தொல்லைகள் ஏதாவது வந்துருச்சு, அப்ப அதை எண்ணும் போது அது சாப்பாடு கிடைக்குது. ஆனா சந்தோஷமான வார்த்தை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணலாம்னா முடியாது, அது எதிரியாயிருக்கு. ஒரு சந்தோஷமா சொல்லி பேசுறவங்களை பார்த்தோம்னா உடனே நம்மளுக்கு எதிரியாயிருக்கு. அப்போ இந்த எதிரியை வெந்தவர்கள் யாரு, சந்தோஷத்தை ஊட்டியது யாரு, அந்த மகரிஷி. அந்த உணர்வை நாம் எண்ணும் போது அதை நமக்குள் அதுக்கு ஆகாரத்தை கொடுத்த உடனே வலுதரைச்சு. அப்ப நாம எதை கேட்க வேண்டும், நம் உயிரான ஈசனிடம் இப்ப உங்களுக்குள் பதிவு செய்வதை நினைவு கொண்டரணும். அந்த மகரிஷின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி அங்கே வேண்டும் போது இது என் உடல் முழுதும் படர வேண்டும் அப்படின்னு இந்த நினைவை இங்கோட இந்த கண் பிறர் செய்யும் தீமைகளை நாம் கண்ணுற்று பார்க்கும் போது ஆன்மாவாகி சுவாசிச்சு இந்த உணர்வுகள் அகக்கண்ணா இருந்து நம்மளுக்கு உணர்த்து. ஆக அகக்கண்ணாக இருந்து பதிவு செய்து மீண்டும் நினைவுக்கு கொடுக்குது. ஆனால் அதே சமயம் நமது கண்ணை புறக்கண் அதை படம் எடுத்து ஆத்மாவாகி உயிருடன் ஒன்றும் போது அந்த உணர்வை நம்ம அகக்கண்ணாக காட்டும்.
ஆனால் அதே சமயம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பதிவு செய்து அதை மீண்டும் நினைவு கொண்டு உயிரான அகக்கண்ணுடன் இணைக்கப்படும் போது இந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய நிலை இதை தடைப்படுத்தும். இப்ப நீங்க வேதனை அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கே செலுத்தப்படும் போது இந்த உணர்வு கொஞ்ச நேரம் செலுத்தீங்கன்னா பிளாஸ்மா போன்றோ அல்லது வேதனையோ நம்மளுக்கு மூச்சுத்திணறலோ மற்ற நிலைகள் இந்த வழியினால வரக்கூடிய இந்த உணர்வோ இதுலெல்லாம் அதை எண்ணும் போது இதை கூட்டும் போது இது குறையும். ஏன்னா அந்த இதை எடுக்க எடுக்க முதல்ல கொஞ்சம் எடுக்கவே விடாது. அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இதை எண்ணி என் உடல் முழுதும் படணும், என் உடல்ல ஜீவ அணுக்கள் எல்லாம் அது பெறணும் அப்படின்னு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கணும் இந்த எண்ண அலைகளை பரப்பும் போது இது கொஞ்சம் 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 கொஞ்சமா சிறையுது தனி. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது, இது பதிவா இருக்குது. அதற்கு சாப்பாடு வேணும், அந்த உணர்ச்சிகளை தூண்டும், நம்ம ஆன்மாவா மாத்தும், நம்ம உயிரை நிச்சயம் அந்த ஆன்மா எது வேண்டுதோ அதுக்கு இதை எடுத்து இயக்கி அதுக்கு சாப்பாடு கொடுக்கும், அதோட கடமை அது. நாம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மாவை உருவாக்குகின்றான். ஏன்னா இந்த காந்தம் எழுத்து விஷ்ணுவோட சேர்க்கப்படும் இணைத்து அது புது அணுவாக உருவாகும். அது உருவாகிச்சுன்னா மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்று அது பிரம்மாவாக மாறிடும். அதுதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. அப்போ அந்த அணுவின் தன்மை உறைந்திருச்சுன்னா அந்த உணவின் மலம் நாம் உடலாகும். ஆக நாம சக்தியாக இருக்கும் நிலையை கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஆக அந்த அணுவின் தன்மை அணைந்த பின் அந்த மலத்தின் தன்மை நாம் உடலாக போகும்போது ஒரே இது சிவமாகும். இப்போ மகிழ்ச்சி தன்மை கொண்டிருக்கும் போது இந்த மகிழ்ச்சியின் உடலாக மேனி அழகாக இருக்கிறது. வேதனையின் தன்மை நாம் சுருக்கப்படும் போது அந்த அணுவின் தன்மை ஆகும்போது நம்ம உடலை குறுக்குது. நாம் பிரம்மா விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மாவோ உருவாக்குகின்றான், சிவனும் அரவணைக்கின்றான் என்ற நிலைக்கு வரப்படும் போது நமது வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை பார்க்கிறோம். அவன் தீமை உள்ளவன் என்று நமது கருவளி பதிவாக்கி அந்த அலையை கண்ணோட சேர்ந்த காந்த புலனோ அதை கவர்ந்து நமக்குள் உணர்த்துகின்றது. நம்மை காக்கும் நிலையாக தீமை என்று உணர்த்துகின்றது. அந்த உணர்வின் செயலாலே நாம் அந்த திருடம் வரான்னு சொன்ன ஓடுறோம். பாம்பு வருதுன்னா அதை கண்ட பதிவாக்குறது, அந்த உணர்வை எடுத்து பாம்பு வருது உன்னை காத்துக்கோன்னு சொல்லுது. அப்போ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது விஷ்ணுவான நிலைவு கொண்டு அதை இயக்கப்படும் போது நாம் அந்த வரப்படி இந்த உயிர் தன்னன் காட்டிய நிலைகள் கொண்டு சங்கநாதம் ஊதியத்தின் அந்த உணர்வின் இயக்கமாக நமக்குள் அது இருக்கின்ற இருந்தாலும் அந்த தீமையின் நிலைகளை அது வரவேற்கிறது. அந்த உணர்வின் சக்தி தனக்குள் அது தன்னுடைய இணைப்பாக அது உருவாகிவிடுது. அந்த விஷத்தின் தன்மை உருவாகும் உணர்வுகள் நம் உடலோடும் போது சிவமாகுது. அப்ப அந்த பாம்பை நினைக்கும் போதெல்லாம் அந்த நஞ்சின் தன்மை நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கும், நடுக்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த நடுக்கம் வரும்போதெல்லாம் அந்த விஷத்தின் தன்மை நமக்குள் விளைந்து கொண்டே இருக்கு. நாம் தப்பு செய்யல, ஏனென்றால் இந்த உணர்வுகள் அப்போ சிவனிடம் அரவணைக்கின்றான். நாம் பல கூடி சரீரங்களை தீமைகளை நீக்கி தீமைகளை நீக்கும் உணர்வின் உடல் பெற்ற நாம் இங்கே தேவாதி தேவர்கள். நாம் சித்திர புத்திரன், அவன் கணக்க புள்ளியா இருக்கிறான். நாம் கண் கொண்டு நிலைகளில் எதை உணர்வின் உடலாக பார்க்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அமைக்கின்றதான் சித்திர புத்திரன். நாம் கண் கொண்டு பார்த்த இந்த உணர்வுகள் புத்திரனாக விளைகின்ற இந்த உயிரின் தன்மை கொண்டுதான் சித்திர புத்திரன். கணக்கின் பிரகாரம் அதிலே எண்ணங்கள் தோன்றுகின்றது. இப்ப இந்த பாம்பின் நிலைகளை அதிகமாக எண்ணிவிட்டால் அந்த அச்சத்தின் உணர்வுகள் வரப்போகும் போது நஞ்சின் தன்மையை வளர்கின்றது. இந்த நஞ்சின் தன்மை வளரப்படும் போது நமக்குள் தேவாதி தேவர்கள் மனிதனை உருவாக்கி அவர்கள் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அஞ்சுகின்றார்கள், இனி என்ன நடக்குமோ அப்படி என்ற நிலைகள். நாம் எண்ணும் உணர்வு இந்திர லோகமாக மாறுகின்றது. இந்த உலகில் இந்திரியகம்தான்
அந்த உணர்வின் அணுக்களாக அந்த இந்திரியங்களாக மாறும் நிலை அதான் இந்திர லோகம். அந்த உணர்வின் தன்மை அணு ஆகும்போது இந்திர ஜித், அதை எதையாக உருவாக்குகின்றதோ அதன் செயலாக்கமாக அது உருவாக்கும். இந்திரஜித் என்றால் மற்ற தீமைகளை விளைவிக்கும் அதனின் செயலாக்கமாக மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வளவு காரணத்தேரை வச்சு நம்ம உடலுக்குள் இயக்குவதை தெளிவாக காட்டுறாங்க சாஸ்திரம் தான் இது. அப்ப அந்த இந்திர ஜித் ஆகின்றது. அப்ப நாம் கண்ணால் பார்த்தது சித்திர புத்திரனா என்று எந்த உருவை நாம் பார்க்கின்றோமோ அந்த சித்திரம் தனக்குள் அதை இயக்கக்கூடிய புத்திரனா மாதிரி அது எவ்வளவு தீமையை பார்த்தோமோ அதே உணர்வின் தன்மை இங்கே விளையச்சு. அப்ப அந்த விஷத்தின் தன்மை பாம்பு யோ பாம்பு இது கடிச்சிருமே தீங்கிருமே அப்படின்னு இந்த உணர்வு வருது. அப்ப இந்த எண்ணங்கள் வரப்போகும்போது இந்த எண்ணமே நம்மளுக்கு யமனாகின்றது. ஆக அந்த எண்ணம் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் தான் அது யமனாகுது. நம் கண்ணிலே பார்த்து அந்த உணர்வின் தன்மை எதனின் தன்மை அதிகமாக வளர்க்கின்றோமோ அது யமனாகின்றது. அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு இந்த மனித நிலையத்தை யமனாகின்றது. ஆகவே நாம் சிந்தனையற்ற நிலையில் யமன் எது மேல வருகின்றான், எருமை மீது வருகின்றான். அதுக்கு சிந்தனை இல்லாதபோது ஐயோ பாம்பு வருது பாம்பு வருது அப்படிங்கிற இந்த உணர்வு தான் விஷத்தை தான் நாம் அந்த வேதனையை எண்ணுகின்றோமே தவிர வேதனை நீக்கும் வலுவை நாம் எடுக்கிறதில்லை. இதைத்தான் சிவனை காட்டி சிவனுக்கு முன் நந்தி ஈஸ்வரா உயிர் ஈசனாகின்றது. நாம் எண்ணிய உணர்வுகள் அது உருவாக்கப்படும் போது அதுவும் ஈசனாக இருந்து உருவாகிறது. நந்தி ஈஸ்வரா எனக்குள் சென்று அதை எனக்குள்ளே உருவாக்கும் நிலைகள் பெறுகின்றது தான் நந்தீஸ்வரா. ஆனால் அதை எந்த குணத்தை என்றமோ அது உருவாகப்படும் போது உணர்வின் தன்மை உடலாகின்றது சிவமாகின்றது தான் சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை. சாஸ்திர கணக்கு பிரகாரம் தப்பு இல்லை. ஏன்னா நாம் அதனை வளர்ந்தவர்கள். நாம் இதை புரிந்து கொண்டால் துபயதம் இந்த உருவங்களை பார்க்கப்படும் போது நினைவுகள் அந்த ஞானியுடன் ஒன்றி நல்வழி காட்டி உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் தீமை அகற்றிய ஞானிகள் அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் தீமை அகற்றும் நிலைகள் நமக்குள் வரும். இப்ப சாமி உங்களுக்கு குருநாதர் சக்தி கொடுத்திருக்கிறாரு. நாங்க எந்த வகையில சக்தி பெறுறது என்று நினைத்தால் அந்த குரு கொடுத்த உணர்வின் வழியை பரிசீலிக்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு எனக்கு கொடுக்கலையே, நீங்க பெற்றுட்டீங்க, நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு அந்த விசாலத்தை கொண்டு ஆச்சுன்னா இது என்ன செய்யுது தள்ளி நிற்குது. ஒரு கம்ப்யூட்டர்ல நாம் எந்த அளவுகோல் நம்ம கொடுக்கணுமோ எந்திரத்தை இயக்கப்படும் போது இது நாம அந்த சந்தேக உணர்வு வந்தாச்சுன்னா அது சரியா இதாகாது. அப்ப அந்த இயக்கவில்லை என்றால் எந்திரம் ஆக இணைத்து அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கும்போது எலக்ட்ரானிக்கா மாத்து. அப்ப இது மோதிய பின்னு தான் அதை இயக்கம். இப்ப நாம கொடுக்கும் உணர்வின் தன்மையை தள்ளி வைத்து விட்டால் இந்த உணர்வுகள் அங்கே பதிவாகுது கஷ்டம். அதனால்தான் இங்கே சிவன் கோயிலில் நந்தீஸ்வரா என்றும் உடலுக்குள் நாம் சித்திரன் அதனால் உருவான அந்த புத்திரன் அதன் வழிகள் இதுல எந்த வழியில் அவனுக்கு இடம் கொடுக்கிறோமோ என்னை அவன் இப்படி திட்டினா எனக்கு இப்படி செய்தான் அவன் இந்த மாதிரி தொல்லை பண்ணா எனக்கு இப்படி பண்ணா நாம போக முடியல தொழில நஷ்டம் வருது அந்த கணக்கு அதிகமாய் போச்சுன்னா அதன் வழிகளில்தான் நாம் செயல்படும் உணர்வுகள் இங்கே குறையும். அப்போ அதனால் ஏற்படும் வேதனை உணர்வுகள் நமக்குள் செயலற்றதாக மாறும். அப்ப இந்த எண்ணம் மனிதனை உருவாக்கிய உணர்வுகள் எந்த அளவுகோலில் நஞ்சினை நாம் வளர்த்து கொண்டோமோ அந்த உணர்வு போல இந்த உடல்ல நோய்கள் வரும். யமன் நினைச்சிதான் இதுல அக்னி குண்டத்துல போட்டுறேன், ஒருத்தர் உடல்லாம் ஐயோயோ எரியுதேங்கிறாங்க, அம்மாமாமா என்னைய குத்துதேங்கிறாங்க, மண்டையெல்லாம் இருக்குதே என்றவர்கள். இப்படி நமக்கு குத்தல் குடைச்சல் எல்லாம் வருது நினைச்சது யமன் நினைச்சிறான். அந்த எண்ணம் நமக்குள் நல்ல நிலைகள் கொண்டு இப்ப நம்ம வந்த யமலோகத்துக்கு நமக்குள் நல்ல குணங்கள் நினைச்சிறாங்க, இதை அழைத்து சென்று இங்கேவே நரகலோகமா நம்ம அனுபவிக்கணும் இந்த உடலுக்கு. ஆக இந்திர லோகமாக இருப்பதை நரகலோகமா மாற்றோம் சொல்றதா. இது இந்திர லோகம். ஆனால் இந்த வேதனை என்ற நிலையில் வரப்போது நரகலோகமா மாறிடும். ஆக நல்ல குணங்களுக்கெல்லாம் நம்முடைய எண்ணமே அது யமனாகும். யமன் எது மேல வர்றான், எருமை மேல வர்றான்.
அவன் எதை எடுத்து வைக்கிறான், நாம் எதன் மேல் எண்ணத்தை தொடர் வரிசையுமோ அதான் பாசக்கயர். அதன் வழிகொண்டுதான் இவன் இதை அழைத்து செல்லன், அதன் வழிதான் இந்த எண்ணங்கள் இயக்குது என்று இவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறான். படங்களும் போட்டு காட்டுறாங்க. அப்ப நாம் அதை புரிந்து கொள்றோமான இல்லை. அதனால்தான் இங்கே இந்த கண்ணன் சித்திரபுத்தன் என்றது போல நம்முடைய நினைவுகள் இப்போ உங்களை அந்த அன்னை தந்தை இறந்த பின் அகசியன் விண்ணை நோக்கி ஏகினான். தாய் கருவிலே இருக்கப்படும் போது நஞ்சினை நீக்கினான், அவன் தெரிஞ்சு வரல. குழவி தன் விஷத்தின் தன்மை இங்கே பாய்ச்சிய பின் தான் புழுவின் உடல்ல அந்த நினைவின் தன்மை வருகின்றது. ஆனால் நினைவின் தன்மை வரப்படும் போது இதய சூரியன் காந்த சக்தி கவரும் போது ஒளியின் நாதமாகின்றது. ஆனால் அதே சமயம் எதை பாய்ச்சியதோ இந்த உணர்வின் தன்மை அந்த இழுக்கப்படும் போது அந்த உணர்வுக்கொப்பம் அந்த உணர்வின் தன்மை மாறும். இதே போலதான் அந்த அகசின் அவன் தெரிந்து இளம் வயதில் எடுக்கல. தாய் கருள் என்ற நஞ்சினை பிளந்த உணர்வினை அதை நுகரப்படும் போது எந்த நஞ்சின் தன்மை வருதோ அதே நஞ்சினை வெல்லும் சக்தி இங்கே பெறுது. அது வளர்ச்சி அடையப்படும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை அறிகிறான். அவனில் விளைந்த அலைகள் இன்றும் இருக்குது. அதை நீங்க நுகர்வதற்கு தான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். சாமி அப்பள்ளைங்க சொன்னாரு, இப்பயும் சொல்றாரு அப்படின்னு அதை நினைவு மறந்தாலும் கூட உடனே அதை இயக்கி அந்த உணர்வுக்கு வலு கொடுக்க வேண்டும் என்று. இப்ப இந்த எண்ணத்தை நாம கண்டால் அந்த பாச வரப்பும் போது இந்த தீயவைகளுக்கு இது யமனாகின்றது. என்ன தீயை கொல்லக்கூடிய நரசிம்ம அவதாரமாகின்றது. நாராயணன் ஒளியின் சுடராக இருளை பழக்கின்றான். அந்த ஞானியின் உணர்வின் தன்மை வரப்பும் போது மகரிஷன் உணரை நமக்குள் சேர்த்த பின் நாம் சிந்தனை இருள் சூழ செய்யும் நிலையை இதை பழக்கின்றான். இதுதான் நரசிம்மாவதம். அந்த ஒளியின் சுடராக நாம இங்க அது எண்ணத்தை வளர்க்கப்படும் போது ஒவ்வொரு நொடியிலும் இது வளர்க்கப்படும் போது நம்மை இருளை செய்யும் இந்த ஆன்மாவில் இந்த மடி மீது இறைநீனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து இறைநீனை பிழந்தான். ஆக இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா. ஆறாவது அறிவு பேர் கார்த்திக வெளிச்சம். மனிதனான பின் தெளிந்திடும் உணர்வை பெற்றவர், தெளிய செய்யும் உணர்வை பெற்றவர்கள் முருகு. அப்ப நாம தீமையின் நிலைகளை மாற்றி அமைக்கும் தன்மை பெற்றவர்கள். அப்ப நாம கேட்டுள்ள உணர்வு நமக்குள் இருந்து அறிந்து கொண்டாலும் தீமை என்று உணர்ந்த பின் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி இம்முறைப்படி உள்ளே நுகர்ந்து இதை பிளந்தல் வேண்டும். ஆனால் இதை பிழப்பதற்கு இந்த நுகரு மாற்றம் நமக்குள் அந்த சக்தி வேணும். அந்த சக்தி இல்லைன்னா நம்ம நுகர முடியாது. இப்போ ஒருத்தர் ரொம்ப மோசமானவர், அவர் பார்த்தோம்னா வாயில ரொம்ப அழகா பேசுவார். நாம அவர் மேல அழகான நிலைகளை பெற்று மகிழ்ச்சியான நிலைகளை பேசுற நம்ம கிட்ட பதிவு செய்தோம். அவர் ஏமாத்தினவரும் இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அவர் வலையில பூசிக்கிறீங்க, உங்களை ஏமாற்றி போடுவாருங்க நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த உணர்வு வந்த ஒரு பாடு இவர் என்ன சொன்னாலும் இவர் ஏமாத்துறதுக்கு சொல்றாரு. நாம அந்த வலையில சிக்க வைக்கிறாரு, நாம அதை ரசிச்சிடும். அவர் அனுபவப்பட்டவர் வந்து சொல்றாரு. அவர் சொன்ன உடனே நாம என்ன செய்யறோம், அவரை குற்றாளியும் பாரு, அவர்கிட்ட நம்ம சின்ன இருக்கும் பொறாமையில பிடிக்காத நிலையில இப்படி சொல்றாங்க. இவர் நம்மை காப்பதற்காக அவர் சொன்னாலும் இவர் அவர்கிட்ட போய் பாருங்க, இப்ப உங்க மேல எல்லாம் எவ்வளவு உண்மையா பேசுறவங்க இந்த மாதிரி பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆனால் சொல்லி ஏற்றுக்கொண்டு நிறையாவது சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் அதுவும் இல்லை. ஆனால் அந்த உணர்வை உடனே வெளிப்படுத்துறோம். அப்ப அவங்களுக்கு என்ன செய்து தீமை செய்யும் உணர்வுகளை அங்கே விளைந்தது. இப்படி நாம் தவறே செய்யறதில்லை, ஆனால் அவருடைய இனிமை நமக்குள் விளைந்து விட்டால் பின்னாடிதான் நாம் அதில் சிக்கிட்டும் போடுகின்றோம். ஒரு புலி அந்த ஒரு மானை பார்க்குது என்று வைத்துக்கொள்ளும். அந்த மானை பார்த்த உடனே இது என்ன செய்து அமைதி கொண்டதாகவே இருக்குது.
ஆனால் தன் அருகிலே இருப்பதை இதை உற்று பார்க்கிற சட்டை கூட பண்றதில்லை, இந்த கண் வழியை பாய்ச்சறதில்லை. இது என்ன செய்யுது, வெகு தூரத்தில் இருக்கிற குறி வைக்கிறது. அது பரிசுன்னா அது மேலதான் எண்ணம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறது என்ன செய்யுது, நின்று வேடிக்கை பாக்குது. ஆனால் தூரத்துல இருக்கிறது உற்றி பார்த்தோன்னு நம்மளை பாக்குறான்னு அது ஓட ஆரம்பிக்கும். இந்த உணர்வின் ஒளிப்பட்ட பின் அந்த உணர்வின் அறிவு ஒன்னை குறிவைக்குது என்று அது உனக்கு உடனே அது ஓட ஆரம்பிக்கும். இது பக்கத்துல இருக்கிற பிடிக்காதபடி அதை தான் துரத்திட்டு போகும் சொல்றது. அப்ப அந்த உணர்வின் பலு எதுவோ அதனை தான் துரத்தும். இதை போலதான் நாம் எதனை நமக்குள் பரிசீரமோ அந்த உணர்வின் நினைவாற்றலே நமக்குள் இயக்கு. அதனால நாமோ இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டா இது நம்மளை ஒன்றும் பாதிக்காது. அந்த உணவின் சத்தை நாம் நுகர்வதற்கு என்ன வழியோ அதைத்தான் இப்ப உங்ககிட்ட பதிவு செய்து குருநாதன் அப்படிதான் எனக்கு சொன்னார். சொன்னார்ல அதை பதிவு செய்தார். அதே மாதிரிதான் உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யறது. அப்ப பதிவு செய்யும் போது என்ன செய்யறோம், காலையில இருந்து எத்தனையோ பேருக்கிட்ட நம்ம கேட்கிறோம், போறோம், வர்றோம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில இது பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு ஒருத்தர் நல்லவரா இருக்கிறாரு, நம்ம சொன்னபடி எல்லாம் செய்யறாரு, அவர் மேல அன்பு செலுத்துறோம், நல்லா இருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் இன்னொருத்தர் அவர் அவருடைய சௌகரியத்துக்காண்டி எதையோ ஊடுருவி தவறு செய்ய வர்றாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, தவறு செய்யறவரை பார்த்து அவர் இடம் கொடுக்கறது இல்லை. அப்ப அவர் இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அவர் மேல அன்பு செலுத்தி இருக்கிறோம் இல்ல, இதுக்கு காரண காரியங்களை பார்த்து அவர் குற்றவாளியா எப்படி நம்ம கிட்ட சேர்க்கணுமோ அந்த உணர்வெல்லாம் சேர்த்து குற்றவாளியா இருப்பார். ஒரு தரம் சொல்லுவாரு, ரெண்டு தரம் சொன்ன உடனே இந்த உணர்வுகள் அந்த சந்தேக உணர்வு இங்க வந்துடும். அப்ப நம்மளுக்கு நம்மை காக்க சில நிலைகளை செய்யும் போது அவன் வந்துட்டு போயிருப்பான். அவன் இந்த மாதிரி தெழுனா வர்றானே போறானே, இதான் எதாவது பண்றானோ, இவை நம்ம இவரை எப்படி ஏமாத்துறானோ தெரியலையே, அவன் ஏமாத்துக்காரன். இப்ப கடையில வட்டி கொடுக்கறோம்னா அது வந்து பல முறை வர நைசா பேசுறான்னு ஏமாத்தி போடுவான்னு சொல்லிட்டு நாம இருக்கிறோம். அவனை பத்தி இந்த மாதிரி ஏமாத்துக்காரன் நம்ம சொன்னோம்னா சரி அவனுக்கு பிடிக்கல போட்டுக்கு அதனால இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன இங்க பதிவு செய்துட்டு இவர் அந்த உண்மையை சொன்னாலும் கூட இங்க வெறுப்பா எடுத்துடும். அவன் வந்து நாலு தரம் என்ன செய்ய நைசா அதை செய்யறங்க இதை செய்யணும் ஓடி ஓடி ஏதாவது செய்வான். பாரு இவ்வளவு நல்லவனா இருக்கிறான், அவனுக்காகவே நான் நம்ம கிட்ட இந்த மாதிரி வேலை செய்யறேன். அவன் சொல்லுவான் இவனை ஏமாத்துறதுக்கு, ஆனா இவன் இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி ஏமாத்தி எடுக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லுவான். இந்த சந்தேக உணர்வு என்ன செய்யும், இவனை ஏமாத்துக்காரனா உணர்வு வந்துடும். இப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இப்படித்தான் நம்ம உணர்வாது. அப்ப நம்ம நல்ல நேர்வழியில போனாலும் இந்த உணர்வழி சந்தர்ப்பங்கள் தீமைகள் எப்படி இப்படி வளர்ந்துடும், அப்ப அதை நாம எப்படி மாத்தணும். இப்படி நாம் பாசத்தால் ஒரு நல்வழி படுத்த வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அவரை வளர்த்திட இந்த உணர்வின் தன்னை நமக்குள் பதித்திட அந்த உணர்வே நமக்குள் இயக்க தொடங்கி இங்க பதிவுக்கு வந்துட்டோம். அப்ப நம்ம உயிர் அது குருவாயிரு. அந்த உணர்வின் தன்மை வந்த பின் அதை காப்பதற்கு அதனுடைய ஞானமே நமக்குள் இயக்க தொடங்கிடும். ஒரு செடியை நாம வித்துட வேண்டியாச்சுன்னா அந்த மனத்தை நுகர்ந்து அந்த செடி வளர தொடரும். அதனால ஒரு மனிதனுக்குள் விளைந்த அந்த எண்ணம் நமக்குள் பதிவாக்கிடுச்சுன்னா அது மீண்டும் இயக்க தொடங்கும். இப்ப மதங்களின் அடிப்படையில் எதை ஆதாரமா வைத்து இதுதான் என்று நமக்குள் பதிவு செய்தாச்சுன்னா அந்த நிலையை தான் வளர்க்கிறோம். அப்ப அதற்கு மாறாக மற்றவர்கள் சொல்லும்போது இது நன்மை என்றாலும் இதை வெறுக்கிறோம். இப்படி நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவை அனைத்துக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது. இந்த உணர்வின் தன்னை தனக்குள் இருக்கும் போது அது குருவாக நின்று அதன் வேலையை செய்யும். ஆகையினால இதை போன்ற நிலைகள் இருந்து நம்ம மகரிஷி காட்டி அந்த குருவின் உணர்வின் தன்மையை, அந்த மெய்ப்பொருள் கண்டுணர்ந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் இது பதிவு செய்ய போகும்போது
நீங்கள் எந்த அளவுக்கு அதை பெறீங்களோ அது குருவாக நின்று உங்களை காக்கும். அதை நினைவு கொள்ளும் போதெல்லாம் அது உங்களுக்குள் வரும். அதை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்வதற்கே இதை பதிவு செய்யும். ஆனால் இந்த உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது இதை உங்களை காக்கும். ஏனென்றால் இந்த விரிவாக்கம் உங்களுக்கு கொடுக்கணும்னு புசத்தை படிச்சுட்டு வர்றோம். ஒரு யந்திரத்தையோ ஒரு யாசிட்டோ நம்ம கலந்து ஒரு துணிக்கு சாயத்தை கொடுக்கறோம். படித்துட்டு வந்தவங்க இன்ன அளவுக்கு ஒரு மேல இந்த திரவத்தை ஊற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த நூல் கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த அளவுகோல நினைச்சிடுறாங்க. தெரியாதவங்க என்ன செய்யறாங்க, இந்த இந்த திரவத்தை அதிகமா ஊற்றியாச்சுன்னா அந்த நூலோட கலந்து இந்த சாயத்தை கெட்டி சாயமா கொண்டு போயிடும். கெட்டி சாயமா போனாலும் எதை எதையோட சேர்த்து இது என்ன செய்யும் தனக்குள் நினைச்சிடும். அடுத்தாவது பார்க்க போனா அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த துணி சாயம் இருக்கும், துணி கிழிஞ்சு போகும். இதுல அளவுக்குள் அந்த ஆசிட்டு ஓரளவுக்கு அளவு கம்மி ஆயிடுச்சோம், இதை இழுத்து வைக்கக்கூடிய நிலைகள் குறைஞ்சிடும். தண்ணியில போட்ட உடனே இந்த சாயம் போயிடும். ஆனா சாயம் ஒண்ணுதான், ஆனா ஆசிட்டின் அளவுகோல் இதுடன் இணைத்து இருக்கப்படும் போது எது அதிகமோ எது குறைவோ அதுக்கு தகுந்த நிலைகளுக்கு. ஆகினாலே அவர்கள் படித்த உணர்வு கொண்டு அது தெரிந்து இந்த அறிவுக்கு எட்டிய நிலைகள் கொண்டு நிதானிக்கிறாங்க. இப்ப நாம அதை ஒருத்தர் போடுறத பார்த்த உடனே இவர் துணியின் அளவுகோலை பார்க்கிறார், நூல் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த இந்த நிலைகளை போடுறார். அது இந்த அளவுகோலுக்கு இருந்தால் இதற்கு அப்புறம் இதை இதை கொஞ்சம் கொஞ்சமா இணைத்து வந்து இதை எழுத்து போக இது வரும். இந்த அளவுகோல் அவருக்கு தெரியும், இது தெரியாது. அவர் போட்டார் இல்ல, அது ஊத்தின உடனே ரெண்டு எழுத்தாரு, அதுக்கப்புறம் ஊத்தினாரு. அவனு இந்த நிலையே நிதானமற்ற நிலைகளை நமக்குள் பதிவு செய்து ஊத்தும் போது அந்த பழக்கத்துக்கு வர்ற வரையிலும் நம்மளுக்கு கஷ்டம். அதனால்தான் குருநாதர் அனுபவத்தில் அதை அறிந்து கொண்டவர். இப்ப படித்தவருடைய அளவுகோல் இருப்பினும் அதுல கெட்டியாக இருக்கணும்னா ஆனா துணி இட்டு போறது அவளுக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் அளவுகோலின் தன்மையை கொஞ்சம் நம்ம பேர் வாங்கணும்னு கொஞ்சம் நீட்டிட்டாருன்னா இது அதிகமாயி போகும், துணி போயிடும். கெட்டிசாயம் கெட்டிசாயம் வாங்குவோம், அப்புறம் போயாச்சுன்னு இந்த துணி என்னசியும் போயிடும். இந்த மாதிரி நம்ம குருநாதர் அதை தெளிந்த நிலைகள் பெற்றவர். அந்த உணர்வு உங்ககிட்ட பதிவு செய்யப்படும் போது அந்த மகரிஷியின் அருள் சக்தியை இங்கே சேர்த்து அந்தந்த பக்குவ நிலைக்கு இது குருவாக நின்று இந்த திரவத்தை ஊற்றி அதனுடைய நிலைகள் செய்தாலும் அழுக்கு இதோட சேர்ந்து கலரின் நிலை மாறிவிடும். இதே போல நம்ம குருநாதர் கண்டுணர்ந்த மெய் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் இது ஆழ பதிவு செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷத்திலும் அதை அளவுகோல் கொடுக்கும். ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எவ்வாறு அதை சீராக பதிவு செய்ய போகும்போது ஒரு எல்லை வரப்போகும் போது ஒரு பாசை ஒரு எழுத்து அழைக்கும் போது 15 பாசையில் ஒரே நொழியில் எழுத்து. இந்த உணர்வின் அழுத்தத்துக்கு தக்கவாறு ஒவ்வொன்றையும் மாற்றி அமைத்து ஒரே நிமிடத்தில் 15 பாசையில் இருக்குது. 1000 பாசைகளும் அவருடைய அழுத்தத்தை அது கொண்டு வந்து நாம் பதிவு செய்ததை அதை இயக்கி எப்படி நமக்கு தெளிவாக்குதோ இதே போலதான் அந்த மகிழ்ச்சியோட உணர்வுகளை நமக்குள் எடுக்கப்படும் போது அந்த தீமையின் நிலைகளை ஒவ்வொரு மொழிக்கும் இது மாற்றி நம்மளுக்கு அந்த நமக்குள் உணர்வுகள் ஒவ்வொன்றும் கலந்து எழும். ஏன்னா இந்த ஆன்மாவில் பல நிலைகள் உண்டு. அப்ப அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் இதை ஒவ்வொன்றும் கலந்து நாம ஒவ்வொரு ஞானத்தையும் கொடுக்கும். இது இப்ப நாம இந்த தியான வழியில இருக்கிறவங்க இந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடும் சிக்கலா இறக்க போகும்போது ஆன்மாவில் வந்துடுது. நீங்க அந்த ஆத்மசுத்தி செய்துட்டு அந்த உணர்வின் தன்மை உறப்பும்போது உடனே அதை மாற்றி நமக்கு தெளிவாக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனா இப்படி தெளிவாகிட்டு நான் சும்மா ஆத்மசுத்தி செய்துட்டே இருக்கிறேன், இப்ப எப்ப பார்த்தாலும் இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நீக்கிறதுக்கு தானே இதை எடுக்கிறோம்.